சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 7 திருப்பதிகத்தில் இருந்து 7 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 7 பாடல் திருச்சிற்றம்பலம். பரிந்த செஞ்சுடரோ பருதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும் பொன் சோரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தர தரசிது என்ன தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறள் கீழ் நின்ற பரிந்த வெஞ்சிலை கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டையூரும் பகையே. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பாடல் வந்து நமக்கு ஒரு முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் செவிலித்தாயின் கூற்றாக அமைந்திருக்குது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே குறிப்பில் தான் இப்போவும் பார்க்குறோம். அதாவது முருகப்பெருமானை பார்த்து எப்படியெல்லாம் வருணிக்கின்றார் அப்படின்னா, ஒரு செஞ்சுடராக, ஏன்னா முருகப்பெருமான் செம்மை நிறம் கொண்டவர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சிவபெருமானுடைய பையன் அப்படிங்கும்போது அந்த சிகப்பு நிறம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சிவந்த சுடராக இருக்கின்றாரே, இது சுடரா அப்படின்னு கேட்டுட்டு, அல்லது சூரியனா, சூரியன் போல சூரியன் இறங்கி வந்த மாதிரி இருக்கே, அல்லது மின்னலா, அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு நெருப்பாக இருக்கிறாரா இல்லை சூரியனா இல்லைன்னா மின்னலா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையோ இது எல்லாம் ரத்தினங்களை அப்படியே சேர்த்து குவித்து வைத்தால் எப்படி இருக்கோ அப்படி இருக்கின்றாரே, ஒருவேளை ரத்தின குவியல்களோ அப்படின்னு கேட்டுட்டு, அழகு என்ற சொல்லுக்கு முழு வடிவமாக இருக்கின்றாரே அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது சுந்தரத்து அரசிது என்ன அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது மிகவும் அழகான அழகு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முருகு, முருகு என்றால் அழகு. அப்போ அந்த அழகு மொத்த உருவமாக இறங்கி வந்ததாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடை கழி, மிகவும் தேர்ச்சி பெற்ற வைதிகர்கள் அங்கே வேதம் ஓதிக்கொண்டிருப்பவர்கள் வாழ்கின்ற திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் முருகப்பெருமான் அழகான குறாமரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றார். எப்படி வீற்றிருக்கின்றார் அப்படின்னா, கையில் வில்லேந்தி நிற்கின்றார் அப்படின்னு ஒரு குறிப்பு, அல்லது வில்லேந்தியவனுடைய, அதாவது மேருமலையை அழிப்பதற்கு வில்லேந்தியவனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்டவனிடம்தான் என் மகள் தன் மனத்தை பறிகொடுத்திருக்கின்றாள், எப்போது வந்து இவர் என் மகளுக்கு கருணை செய்ய போகின்றார் என்று இந்த செவிலித்தாயின் கூற்றாக அற்புதமாக அமைந்த ஒரு பாடல்தான் இந்த 7 பாடல். என்ன குறிப்புனா, நாமளும் பெருமான் மேல் அன்பு செலுத்தும் போது, காதல் கொள்ளும் போது, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும், அதாவது உலக பொருள்கள் எல்லாத்துமேலையும் நம்ம அன்பு வைக்கிறோம், அல்லது பசு என்று சொல்லப்படுகின்ற உயிர்கள் மேல் அன்பு வைக்கின்றோம், ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதது என்ற தெளிவு நமக்கு வந்து, சூரியனாக மின்னலாக இரத்தின குவியல்களாக நெருப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல் நம் அன்பு செலுத்தினோம் அப்படின்னா, நம்ம வினை நம்மளுடைய மாயையில் மயங்கி இருக்கக்கூடியது அனைத்தையும் சுட்டெரித்து, ஏன்னா மின்னலுடைய இது நம்மளுக்கு தெரியும், வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி நெருப்புன்னா என்ன செய்யும் தெரியும், சூரியன் சொல்லவே வேண்டாம், வெளியில் போனாலே நம்மளுக்கு சன்பர்ன்ஸ் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் அழித்து, நம்மளுடைய வினைகளை அழித்து, நம்மை பெருமானின் திருவடியில் எப்போதும் இளைப்பாறுவதற்காக கண்டிப்பாக பெருமானின் செயல்கள் இருக்கும். எப்போது என்றால், நாம் பெருமான் மேல் மையல் கொள்ளும்போது. உலகத்தில் இருப்பவர்களையும் இருக்கக்கூடிய பொருள்கள் மேலும் இருக்கக்கூடிய அன்பை விடுத்து பெருமானே அனைத்தும் என்று நாம் சரண் புகும்போது மட்டுமே இது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தான் இந்த 7 பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.